ஏற்றுகின்ற தீர்ப்பவனே இறை மக்களாக மகிழ்ந்த வருகின்ற தீர்ப்பவனே திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி மாறாயிரை திருக்கோலமே வாழ்வாய் பேருடனே மாறாயிரை திருக்கோலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்த வருகின்ற தீர்ப்பவனே திருச்சபை இணைந்த கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் நாம் ஆண்டவருடைய பீடம் நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதும் உண்டு. ஆண்டவருடைய பலிபீடம் என்பது ஆண்டவருடைய திரு உடலினுடைய அடையாளம். அந்த திரு உடலோடு நம்முடைய உடலையும் இணைத்து ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து செல்கிற அனுபவத்தைத்தான் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த பலிபீடத்தை நோக்கி ஓடி வருகிற போது நாம் எதிர்பார்த்து மன்றாடுகிறோம். ஆண்டவரும் அதையே நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே நம்முடைய உடல் உள்ள மான்மா அனைத்தையும் பாதுகாத்து நாம் ஆண்டவருக்கு உகந்த பலிபொருளாக தூய பலிபொருளாக நம்மையே அவருக்கு படைக்க இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, திரு தந்தை புனித கலிஸ்டஸ் திரு அவைக்கு பணிபுரியவும் இறந்து போன கிறிஸ்தவ நம்பிக்கையாளர் மீது பற்றுணர்வு கொண்டிருக்கவும் செய்தீரே. அவருடைய நம்பிக்கை சாட்சியத்தால் நாங்கள் வலிமை பெற்று அழிவின் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு அழியாத உரிமை பேற்றினை பெறும் தகுதியை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள்
தங்கள் ஊனியல்பை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனம் 18-25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தூயாவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரந்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூயாவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடம் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீயவலின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுவார். அவரது திருச்சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆனால் புல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். புல்லாரின் வழியோ பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 42-46. இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 1/10 காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தைவெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போலிருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த அருமையான இறை செய்தியின் வேளையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் சந்திக்கிறோம். ஒரு சிலருக்கு சந்தேகம், ஃபாதர் ஆல்பர்ட் காணாமல் போயிட்டாரே, எங்கே போயிட்டாரு தெரியலையே, கொரோனாவினால் அவர் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டாரோ அப்படிங்கிற ஒரு பீதி பயம். அப்படின்னா உடனே கேசிட்டுச்சு உங்களுக்கு செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அல்ல, ஒரு தியானத்திற்காக சென்றிருந்தேன். ஆண்டவருடைய இரக்கம் எல்லாருக்கும் கடந்து செல்லணும். ஒரு அருள் சகோதரிகள், அவங்க சேவா மிஷினரி சிஸ்டர்ஸ், அவங்க தியானம் வருடாந்திர தியானத்தை ஆன்லைனில் செய்தாங்க. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ இக்கட்டான சூழல்கள் இருந்தாலும் அந்த தியானம் நடத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான உணர்வோடு அவங்க இதை நிறைவேற்றினாங்க. அவங்களுடைய சுப்பீரிய ஜெனரல் சிஸ்டர், அதான் சபையினுடைய முதன்மை சகோதரி, தலைவியாக இருக்கக்கூடியவங்க சகோதரி ஆலிஸ் பீட்டர், அவங்க என்னிடத்திலே தொடர்பு கொண்டு தயவு செய்து வர வேண்டும் என்று ஒரு குறுகிய காலத்தில் திடீரென்று கூப்பிட்டாங்க. அதுக்காக ஒத்துக்கொண்டு போயிருந்தோம். மிக அருமையாக அவங்க எல்லோரும் தியானம் பண்ணாங்க. உங்கள் கம்யூனிட்டியில் சேர்ந்து வந்து பாருங்கள், சூழலெல்லாம் இப்படி இருக்குது, அதனால் லெட் அஸ் கிவ் அ கேப் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். சான்சஸ் இருக்குது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அப்படி செய்யாமல் அவங்க மீண்டுமாக இந்த ஒரு வாய்ப்பை இப்படியாவது பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஆண்டவருடைய இரக்கம் கடந்து செல்லணும், ஆண்டவருடைய திட்டம் என்றைக்கும் தடைபடக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை செய்தாங்க. அவங்களை நம்ம பாராட்டுறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் நம்மளோட கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொரோனாவினுடைய வேதனை நாட்களிலும் கொரோனாவில் என்ன நடக்குது, பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும், என்னென்னா யார் அதை ஏமாத்துகிறாங்களா, இல்லை அது நம்ம ஏமாந்து போகிறோமா, இல்லை அது இருக்குதா இல்லையா, இப்படி பலவிதமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் நம்பத்தக்கவர் என்று சொன்னார். அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் என்றைக்குமே வழிகாட்டுகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தையின்படியாக வாழ்கிறவர். பிரைஸ் தி லார்ட்.
அதனால தான் பாடி நம்ம ஜெபிக்கிறோம். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாருங்களேன், தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்தார் அவர். அந்த பாடல் நிறைய பாடல் இருக்குது அப்படி, தேடி வந்தார் தேடி வந்தார் அப்படின்னு. எதுக்கு நம்மளை தேடி வந்தார்? நம்மக்கிட்ட வந்து ஒரு பந்தா காட்டிட்டு போகிறதுக்கு வந்தாரா? இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து உண்மை நெறியை நோக்கி நம்ம நடந்து செல்லணும். அதனால் நமக்கு கிடைக்க போகிற பாக்கியத்தை நம்ம விட்டுடக்கூடாது. இதுதான் நற்செய்தி. அப்பா வந்து ஒரு திட்டம் வச்சுட்டாருப்பா, அந்த திட்டம் என்னன்னு தெரியாமல் நீங்கள்லாம் அப்படி உட்கார்ந்துருக்குறீங்களே, அந்த திட்டத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கு பெரிய பரிசு இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு பரிசு விழணும்னா முன்னாடியெல்லாம் லாட்ரி சீட்டு விற்பாங்க. அப்போ போய் அவன் லக்கி ப்ரைஸுக்கு அந்த லாட்ரி சீட்டு வாங்கினா தானே அவனுக்கு லக்கி ப்ரைஸ் அடிக்கும். அதே போல் அவன் ஒன்றுமே வாங்காமல் உட்காந்துக்கிட்டான், லக்கி ப்ரைஸ் எனக்கு கிடைக்கும்னா எப்படி? அதே போல் தான் அந்த செயலுக்கு நம்மை உட்படுத்துவது. அப்போ எப்போ எந்த செயல் செய்தோம் அப்படின்னா அப்பாவுக்கு பிடிக்கும். எந்த செயல் செய்தின்னா நீ ஆண்டவருடைய அந்த மீட்பு திட்டத்திற்குள்ளே அந்த அபிஷேகமான ஒரு பரிசை நீ பெறுவ அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக தான் இயேசுசாமி வந்தார். குற்றப்படுத்துறதுக்காகவோ தீர்ப்பளிப்பதற்காகவோ அவர் சொல்கிறார், நான் தீர்ப்பளிக்க வரலை அப்படிங்கிறார். அது என்னுடைய வேலை இல்லை, அது தந்தையுடைய வேலை. பாரு, மானிட மகன் மீண்டும் வருவார். அவர் எப்படி வருவார்? தீர்ப்பெல்லாம் கொடுத்த பிற்பாடு அவர் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரப்போகிறார். இரண்டாவது வருகை. ஒரு சிலருக்கு வந்து வேதனையாக இருக்க போகுது, ஒரு சிலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அதனால தான் இந்த நாட்களில் நம்ம வாசகங்கள் எல்லாமே நம்மளோடு பேசிகிட்டே இருக்குது, உள்ளங்களை ஊடுருவி பாயுது இந்த வார்த்தை. இன்றைக்கி கூட வார்த்தையின் பாருங்கள், அவர் பரிசேயரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கார். பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ உனக்கு கேடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பரிதாபப்பட்ட சரிசேயர் அந்த திருச்சட்ட அறிஞர் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டார். திருச்சட்ட அறிஞரோல் ஒருவர் என்ன செய்கிறார், வாய் கிடக்காமல் அவர் நடுவில் வந்து அவர் பூந்துட்டார். அவர் பூந்து எங்களை இழிவுபடுத்துறீங்கன்னு கேட்டோடனே அங்கே ஒரு அடி கொடுக்குறாரு. பாருங்கள், ஒன்று ஒன்று அவர் சொல்கிறார். பாருங்கள், உங்களுக்கு கேடுன்னு சொல்லிட்டு ஏன் கேடு? நம்ம எச்சரிக்கை மணி அடிக்கிறார் அவ்வளோதான். இப்போது இதில் இந்த ஃபயர் எங்கேயோ ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா உடனே ஃபயர் இன்ஜின் போகும். அது பார்த்திங்கன்னா டங் 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 மணி அடிச்சிட்ருப்பாங்க. ஒரு அலாம் கொடுத்துட்டே போவோம், ஒரு அலாம் கொடுக்கும். இட்ஸ் எச்சரிக்கை சத்தம். அது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அது வந்து ஜாலியான மியூசிக் கிடையாது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோன்னா ஒரு ரெட்டு லைட்டோ இல்லை ரெட்டு கொடியோ பறந்துக்கிட்டு இருக்குதுன்னா பார்த்து போடான்னு அர்த்தம், ஜாக்கிரதையாக போன்னு அர்த்தம். ஒரு முறை எனக்கு ஒரு டிரைவரோடு நான் போயிட்டு இருந்தேன், ஒரு கொஞ்சம் வயதானவர், அங்கே கொடி பறந்துக்கிட்டு இருக்குது. நான் பார்த்துட்டேன், அவர் நேராக போகிறார். நேராக போய் நான் அப்புறம் ஐயா ஐயா ஐயான்னு கத்துறோன்னே நேராக போய் பிரேக் அடிக்கிறாரு. அடுத்தது பள்ளம் தான். நான் கத்தலைன்னா அவர் விட்டுருப்பார். அவருக்கு தெரியல அந்த கொடியை அவர் பார்க்கல. இப்போ பாருங்கள், அந்த ஒரு சிவப்பு கொடி நமக்கு ஒரு அடையாளம், எச்சரிக்கை, அங்கே ஏதோ ஆபத்து இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ இயேசுசாமி ஐயோ கேடுனோன்னு சபிக்கிறாரு அப்படி சொல்லக்கூடாது. அவர் எச்சரிக்கிறார், எச்சரிக்கை விடுக்கிறார். அப்போ இந்த எச்சரிக்கையினுடைய பின்னணியில் என்ன இருக்குது சொல்கிறாரு. புதினா, கறி, இலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாத்துலேயும் நீ பத்தில் ஒரு பங்கை கொடுக்குற. ஒருத்தர் சொல்ல பத்தில் ஒரு பங்கை பற்றி பேசும்போது ஒரு சிலருக்கு அதுக்கு ஒரு வெறுப்பு. பத்தில் ஒரு பங்கு பற்றியெல்லாம் நாம் பேசக்கூடாது, புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது, நாம் வந்து நம்மளாம் மாற்றிக்க கூடாது. பைபிளை பத்தில் ஒரு பகுதிங்கிறது அது வாழ்க்கை பூரா. எப்பெல்லாம் நீ நிலத்தை ஒழுகுறியோ அதில் விளையுதோ அதில் பத்தில் ஒரு பகுதி ஆண்டவர் வந்து அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். நமக்கு வயிறு இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம், சாப்பிடணும்னு நினைக்கிற வரைக்கும் உழைப்போம், உழைக்கிறவரும் ஏதாவது செய்வோம், சம்பாதிப்போம். அப்போ சம்பாத்தியத்தில் ஆண்டவருக்குரிய காணிக்க ஆண்டவருக்குரியது, அது என்றைக்குமே நம்ம மறுக்க முடியாது. அது வந்து புதிய ஏற்பாட்டு காலம் பழைய ஏற்பாட்டு காலங்கிற கான்செப்டெல்லாம் இதில் கிடையாது. அதனால் தயவுசெய்து, சில பேர் குழப்புறாங்க, சில பேர் அதையும் இப்போ பேசணும், கத்தோலிக்க திருச்சபையில் அது கிடையாது அப்படிங்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க அல்லாத திருச்சபையெல்லாம் கிடையாது. அவர் கடவுள் கொடுத்ததுலேருந்து கடவுளுக்கு திருப்பி கொடு, அதுதான் கான்செப்ட். என்ன அது பழைய ஏற்பாட்டில் நம்ம இப்போ இதிலையே பார்க்குறோம், லேவியர் ஆகமத்திலலாம் நம்ம என்ன துவக்க நூல்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடவுளுக்குரியதை அவங்க கடவுளுக்கு கொடுத்தாங்க. அப்போ கடவுளுக்கு ஏன் அதை கொடுக்குறோம்? அப்போ தான் நம்மளுடைய அந்த கடவுளுடைய காரியங்களை செயல்படுத்துவதற்கு எளியதாக இருக்கும். அதுலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வச்சுட்டார். நீ கடவுளுக்கு கொடுக்கும்போது இரக்கத்தை நீ கொடுக்குற. மீக்கா 6:8 அதுதான் சொல்கிறோம், கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? மூணே மூணு காரியம். நேர்மையாயிரு, நேர்மையை கடைபிடித்தலையும், இரக்கம் காட்டுவதில் நாட்டம், கடவுளுக்கும் முன்னாடி தாழ்ச்சி.
நேர்மையாக இருக்கிறதுனா என்ன? கடவுள் கொடுத்தாரு, அவருக்கு நம்ம ஒரு பங்கு கொடுக்குறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லேண்டை கொடுக்குறேன், இதில் உழுதுக்கப்பா, இதில் சம்பாரிச்சிக்கோ, நான் எனக்கு உழைக்க முடியாது, இந்த நிலம் சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ அந்த உழைக்கிறவன் என்ன செய்யணும்? அதில் வரக்கூடிய காணிக்கையில் எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும், நான் தான் நிலத்தை கொடுத்துருக்கேன். இது வந்து பேசிக் இது, சட்டம்லாம் எழுதுகிறோம், நம்ம பாண்டு பத்திரம்லாம் எழுதி தான் குத்தகைக்கு விடுறோம். ஆனால் குத்தகைக்கு விடலை, சும்மா லேண்டை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அந்த மனுஷன் ஒரு மனிதாபிமானத்தோட, ஒரு நேர்மையோட, இந்த நிலத்தை கொடுத்த இவன்ட்டே தானே நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு தொகையை அந்த ஒரு நிலத்துக்குரியவனுக்கு கொடுக்கணும். இதுதான் கடவுளும் அப்படி தான் எதிர்பார்க்குறார். எல்லாம் என்னிடந்து பெற்றுக்கொண்ட எதுக்கு அந்த பத்தியில் ஒரு பகுதி கான்செப்டை நம்ம வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மக்களை கழுத்தை நெரிக்கிறதுக்காக இல்லை, கடவுளை நான் சார்ந்து இருக்கிறேன், அவர்கிட்டருந்தான் எல்லாம் வந்துச்சுன்னு நம்ம சொல்கிற ஒரு செய்தி, அழுத்தமான செய்தி. சும்மா வந்து ஆண்டவரே உங்கள்கிட்டருந்தான் எல்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லைங்க. ரத்தம் சிந்தனும், எல்லா விஷயத்துலேயும் ரத்தம் சிந்துதல் இருக்குது. இப்போ இந்த உழைக்கிற காரியத்திலையும் நம்ம ரத்தம் சிந்துறோம், அதிலிருந்து ஒரு காணிக்கையை கடவுளுக்கு கொடுக்குறோம். அப்போ என்ன செய்கிறோம்? வி அஃபார்ம் த ஃபேக்டர், உறுதி செய்கிறோம், கடவுள் தான் எனக்கு இதை செய்கிறாரு. வார்த்தை கிடையாதாங்க, செயல். அதான் ஃப்ரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நச்செய்தியை அறிவிங்க, ப்ரீச் எவ்ரிவேர் த காஸ்பல், வேர் தேர் இஸ் நீடு யூஸ் சம் வேர்ட்ஸ் அப்படின்வார். தேவை இருக்கிற இடத்துல ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தினுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேசுகிறத நீ பாட்டு செயல்படுறான்னு அர்த்தம். அவ்வளோதான். ஃப்ரான்சிஸ் அசிசியாரெலாம் பெரிய பிரசங்கம் பண்ணதாக இல்லை, பட் அவங்களாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் செயல்படுகிற அடையாளத்தை பார்க்குறார். இப்போ இதில் தான் இவங்கக்கிட்ட குறையாக இருக்குது. எல்லாத்தையும் கொடுக்குற, நீ பத்தில் ஒரு பங்கையும் காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் நீ என்னத்தை விட்டுடுற? நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில். பார்த்தீங்களா, மீக்க 6:8 வரக்கூடிய தாழ்ச்சியை விட்டுட்டாங்க. கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சி, இரக்கம் இல்லை, அந்த அன்பு இல்லை. அதனால தான் கடவுள் வந்து சாடுறார். ஸோ எல்லாங்க நீ செய்ய வேண்டியதெல்லாம் சட்டமாக செய்கிற, அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். சட்டமாக இருக்குது, சட்டம் சொல்லுது நான் செய்வேன். அப்பா அம்மாவுக்கு, அதாவது ஒரு தாய்க்கு வந்து ஒருத்தன் சோறு போடணுங்கிறது ஒரு 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 அடிப்படை இயல்பு. அந்த தாய் தானே நம்மளை பார்த்தாங்க, அந்த தந்தை தானே நம்மளை பார்த்தாங்க. நம்மளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை ஒன்றுமில்லாத நிலையில் தூக்கி வளர்த்து நம்மளை எல்லாமே அம்மா மடியில் தானே செய்தோம், அம்மா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாலே அப்படின்னு பார்க்குற ஒரு மனநிலையோடு என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனுஷனும் அந்த தாய் தந்தையை தாங்கணும். என்ன வேலை இருந்தாலும் தூக்கி தூர போட்டுட்டு இந்த தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? மற்றதெல்லாம் உயர்த்திப்படும், எனக்கு வேலை கிடக்குங்க, நான் அங்கே வேலை செய்கிறேன், அதனால் என் அம்மாவை பார்க்க முடியல, எங்கள் அப்பாவை பார்க்க முடியல, நான் வந்து அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன். சில பேர்லாம் தாய் தந்தையை பேண்டுறதுக்கு ஒரு 10 ரூபா கூட காசு கூட கொடுக்கறதில்ல. ஏதோ ஒரு சகோதரர் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, சரி அவங்க பார்த்துக்கிறாங்க. வாட் ஈஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த பேரண்ட்ஸ்? அட்லீஸ்ட் இஃப் யூ கெனாட், நம்ம பார்க்க முடியல அவங்கள அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை அம்மாவுக்கு கொடு, அது கடமை, நீதி. பாருங்கள் இன்றைக்கி அதில் பைபிளில் வருது பாருங்கள், ஒருவன் தன் தாய்க்கு சோறு போடுறத பராமரிக்கிறத குர்பான் அப்படின்னு சொன்னான்னா அவன் அதுக்கு மேலே கொடுக்க தேவையில்லை. குர்பான்னா என்ன? நான் கோயிலுக்கு போடுற காணிக்கை மாதிரி நான் போடுறேன், எங்கள் அம்மாவுக்கு அன்புனால் செய்யலை, சட்டத்தினால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் அவன் சோறு போட தேவையில்லை. அந்த அம்மா பசி பட்டினியால் செத்தாலும் பரவாயில்ல. பாருங்களேன், அப்போது அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தினால் ஒரு ஒரு காரியம் போகுதுன்னா அது கடவுளிடமிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று தராது. அதனால தான் இன்றைய நாள் ஆண்டவர் அழுத்தமாக பேசுகிறார், உங்களுக்கு கேடு அப்படின்னா என்ன கேடு? எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார்? தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கை, சந்தை வழியில் வணக்கம், இதெல்லாம் விரும்புகிற இல்லையா? உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறை போல் இருக்கிறீங்க. நீ என்ன செய்ய, பணி செய்யணும். உனக்கு தான் ஆண்டவர் உனக்கு இந்த உயர்வை கொடுத்துருக்கிறார். அதை விட்டுட்டு நீ அடுத்தவங்ககிட்டேருந்து பணியை வாங்கிக்கிட்டு நீ வந்து பந்தாவா உட்கார்றதுக்காகவா நம்மளை கடவுள் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆப்போசிட்டாக ட்ராவல் பண்ணுற. ஆப்போசிட், நமக்கு எந்திரி ஒரு சேரில் உட்காந்துருக்கோம், எந்திரிச்சோம்னா நேராக நடப்போம், நம்ம முன்னாடி தான் நடப்போம், பின்னாடி நடக்கிறது இல்லையே. அப்போ நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? அறிவால் மட்டும் எப்படி பின்னாடி நடக்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாரு? 10 பேர்த்துக்கு உதவி செய்கிறதுக்கு. எதுக்கு இந்த அருட்பொழியை கொடுத்துருக்கிறாரு? இப்போ மக்களை ஆன்மீக வழியில் வழி நடத்துறதுக்கு. உட்காந்துக்கிட்டு அரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இல்லை இல்லை, அப்படி செய்கிறவங்கள்லாம் நாம் அவங்கள சபிக்க வேண்டாம், அவர்களையே சபித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த செயல்பாடு அவர்களை சாபத்திற்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கிற, நாம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். எளிய மக்கள், ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு ஆன்மீக தளத்தில் இருக்கிற நபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, அந்த உயர்வு எதற்கு? கேள்வி அதுதான், அந்த உயர்வு எதற்கு? ஒரு அரசாங்க பதவியில் ஒருத்தவங்க வச்சுருக்கிறோம், எதுக்கு அரசாங்கம் வச்சுருக்கு? அங்கே வர ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு குருவானவர் அங்கே பங்கில் உட்கார்ந்துருக்கார். எதுக்கு உட்கார்ந்துருக்காரு?
பங்கை சுரண்டி தன்னுடைய வளத்தை பெருக்குவதற்கா? இல்லை. குடிச்சு கும்மாளம் போகிறதுக்கா? இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆன்மீக நெறியில் வழிநடத்துவதற்கு, ஆயனில் ஆடுகளைப் போல யார் தெரிகிறான்னு தேடி செல்வதற்கு, அவர்களை ஆண்டவருடைய பக்கமாக இழுத்துட்டு வர்றதுக்கு, நோயுற்ற பிள்ளைகள் யாருன்னு தேடுறதுக்கு, இயேசுவினுடைய விழுமியங்களை தனதாக்கி அவர்கள் இயேசுவாக மாறி செயல்படுவதற்கு. அங்கே உட்காந்துக்கிட்டு பூசையில் சாபம் விடுறது திட்டுறது அப்படின்னா நம்ம ஒன்றும் பதில் பேச வேண்டாம், நம்ம அமைதியாக இருப்போம். அவர்கள் அவர்களையே சாபமாக்கி கொண்டு வருகிறார்கள். அதனால தான் சொல்கிறோம், தயவு செய்து இந்த காரியத்தெல்லாம் நம்ம ஒரு சாபக்கேடாக பார்க்கக்கூடாது. இது நற்செய்தின்னு சொல்கிறோம். ஐயோ கேடு ஐயோ கேடுன்னு வாசித்தோம். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம், இது ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவின் நற்செய்தி, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இது எப்படி நற்செய்தியாக மாறும்? இதை உண்மையாக நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நற்செய்தி. இப்போ நம்ம விளக்கம் நான் கொடுக்குறேன். இந்த விளக்கத்தை என் விளக்கமாக எடுக்கக்கூடாது, இதை விளியத்தினுடைய விளக்கத்தை நான் பேசுகிறேன். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, நமக்கு பிராக்கெட் போட்டுருவாங்க. போட்டுட்டு இவன் பெரிய ஆளா, இவன் இப்படி, அப்படி தான் பிராக்கெட் போட்டாங்க இயேசுக்கு. அப்படி தான் பிராக்கெட் போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, திருச்சட்டை அறிஞர் சொல்கிறாரு, நீ எங்களை இழிவுபடுத்துறியா, சிங்கப்படுத்துறதுக்காகவே எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறியா. பாருங்கள், பிராக்கெட் இயேசுக்கு போட்டாங்க. இயேசு எது தவறோ அதை சுட்டி காட்டுகிறார். அப்போ பாருங்கள், ஐயோ திருச்சட்டை அறிஞரே, உனக்கும் கேடு, தாங்க முடியாத சுமையை மக்கள் மேலே சுமத்திட்டு நீ ஒரு விரலால் கூட நீ அதை தொட மாட்டேங்கிற. அப்போ சட்டம்னா எல்லாத்துக்கும் தானே சட்டம். பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி நம்ம திருச்சட்டம், கடவுளுடைய அன்பு செயல், இரண்டையும் வச்சு நம்ம பார்க்குறோம். பேதுரு வந்து பவுலடியார் முதல் வாசகத்தில் அதை பற்றி தான் ஆழமாக பேசியிருக்கிறாரு. அவர் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள், தங்கள் ஊனியல்பை சிலுவையில் அறைந்து விட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு வந்து பவுலை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த திருச்சட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் அப்படின்னா, நம்ம இதை வாசிக்கிச்சு யோசிக்கும் போது, தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக இருக்க மாட்டீங்க. திருச்சட்டம் கடவுள் கொடுத்தாரு, அப்போ திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக நீ இருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பவுலடியார் திருச்சட்டத்தை வேண்டான்னு சொல்கிறாரா? அது எதிராக பேசுகிறாரா? இப்போ சரியாக புரியாதவங்களுக்கு என்னமாயிருக்கோன்னா, பவுலடியார் ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறாரு, திருச்சட்டத்திற்கு எதிராக பேசினாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கு தான் பவுலடியாரை குறித்து பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறு தான் உங்களுக்கு எழுதியுள்ளார். தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும்போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார். அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு. கல்வி அறிவில்லாதவர்களும், நல்லா பாருங்கள், கல்வி அறிவில்லாதவர்களும், உறுதியற்றவர்களும், மறைநூலின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் திரித்து கூறுவது போல் இவற்றுக்கும் கூறுகின்றனர். இவருடைய வார்த்தையும் அவர் அப்படி தான் சொன்னார், இல்லை இல்லை இப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி திரித்து கூறுறாங்க. அதனால் தங்களுக்கே அழிவை வருவித்து கொள்கின்றனர். இப்போ பவுலடியாரை வந்து ராயப்பர் பேதுரு த தலைமை பீடம் சப்போர்ட் பண்ணது பாருங்களேன். அப்போது அவர் சொல்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கணும், பொறுமையை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி கழுதிடக்கூடாது. அதனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் சில புரியாத இடத்துல, ஒரு புரியாதது போல் இருக்கும் அந்த ஒரு சில இடத்துல, அந்த புரியாத காரியத்தெல்லாம் நீ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. அது யார் யாருக்கு புரியாதுன்னு பேதுரு அடிகளார் சொல்லிட்டாரு, அறிவில்லாதவர், உறுதியற்றவர், மறைநூலின் பகுதிகளை திரித்து கூறுகிறவர். திருத்தி ஏன் கூறுறாங்க? எனக்கு லாபம் வரணும்னா நான் திரித்து கூறுவேன், எனக்கு வாழ்க்கை அமையணும்னா திரித்து கூறுவேன், எனக்கு மகிழ்ச்சி துன்பம் வரக்கூடாதுன்னா நான் மாற்றி பேசிவிட்டு நாம் சாட்டு உட்காந்துருப்பேன். அப்போது உண்மையை உண்மையாக பேசும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகள், வழிகள் இதெல்லாம் உண்டு. ஆகவே தான் இந்த நாளில் நம்ம வந்து அந்த பவுலடியாருடைய அந்த எண்ணம் என்னன்னு பார்க்குறோம். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவர் சட்டத்தை புறக்கணிக்க அல்ல, இயேசுவை போல நான் மோசேயினுடைய சட்டத்தை நிறைவாக்க வந்தேன் அப்படின்னார் இயேசு. அதே மாதிரி தான் இவரும் என்ன செய்கிறாரு, சட்டத்தை நான் வந்து வேண்டான்னு சொல்ல வரலை, திருச்சட்டம் வந்து தப்பானது அதனால் அதை தூக்கி தூரப்போடுன்னு சொல்ல வரலை, திருச்சட்டம் நிறைவாக்கப்படணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துகிறார். அதுதான் இந்த நாளில் முதல் வாசகத்தில் நம்ம வாசித்தோம், நீங்கள் தூயாவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். இப்போ திருச்சட்டம் ஒரு கையில் இருக்குது, ஒரு கையில் தூயாவி இருக்குது, எந்த இது உயர்ந்தது இதை பாரு அப்படிங்கிறார். திருச்சட்டமா தூயாவியா? அப்போ தூயாவி, மாற்று கருத்து இருக்க முடியாது. தூயாவி தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு திருச்சட்டம். அப்போ ஆண்டவராக சட்டமானு கேட்டால்
ஆண்டவரை தான் நம்ம சொல்லணும். அப்போ தூயாவி உயர்ந்தவராக இருக்கிற போது உயர்ந்தவருடைய நிலையை நீ எண்ணிப்பார். அப்போ பாருங்கள், நிறைய இடத்துல இந்த ஊனியல்பு ஊனியல்புன்னு நிறைய பேசுவார். ஊனியல்பினுடைய காரியம் ரோமையர் 8:4-5:6 பார்த்தீங்கன்னா பேசுகிறார், ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம். அப்போ அந்த ஆவிக்குரிய இயல்புனா என்ன? ரோமையர் 8:5 பார்க்குறோம், ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ரோமையர் 8:9 சொல்கிறாரு, ஆவிக்குரிய இயல்பை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். 1 Peter 3:18 ராயப்பர் சொல்கிறாரு, நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார், மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். அப்போ இயேசுசாமி உயிர் பெற்று எழுந்த அந்த நிலை என்ன? ஆவிக்குரிய இயல்பு. அந்த இயல்பை தான் இப்போது நம்ம உடுத்தி கொள்ளணும், வாங்கி கொள்ளணும், வச்சுக்கொள்ளணும்னு நமக்கு பவுலடியார் உணர்த்துறார். ஆவிக்குரிய இயல்பு. அப்போது இயேசுசாமி உயிர்த்த பிற்பாடு மரியா வந்து தொட வராங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? என்னை பற்றி கொள்ளாதே, நான் வந்து தந்தையிடம் இன்னும் செல்லலை அப்படிங்கிறார். அப்போ ஆவிக்குரிய இயல்பில் அவர் இருக்கிறாரு, அதனால் நீ என்னை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த ஆவிக்குரிய இயல்பில் இருக்கிற பிள்ளைகள் எதை தொடணும் எதை தொடக்கூடாதுன்னு தெரியணும். மரியாளுக்கு வந்து ஆண்டவரை தொடரக்கூடாதுன்னு தெரியல, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே நிற்கிறாரு, அவர் தொடக்கூடாதுன்னு தெரியல. அதனால் அதே போல் நாமும் இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிற நாம் பலவிதமான உலகியல் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? எதெல்லாம் தொடக்கூடாதோ அதெல்லாம் தொட்டுட்டு ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு நம்ம கத்தும் போது ஆண்டவர் உணர்த்துறார், இதெல்லாம் தொட்டிருக்கக்கூடாது இல்லையா. அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஒரு முறை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா, உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அடுத்த கட்டம் நீ ஆண்டவருக்குள்ளே வரணும். ஒரு பாவம் செய்கிறோம், அந்த பாவம் என்ன செய்து, பாவம் செய்த பிறகு மனசில் ஒரு வலியை ஏற்படுத்துது. எந்த பாவமாக இருக்கட்டுமே, பாவம் செய்த பிறகு அது ஒரு உறுத்தல் கொடுக்கும், அது ஒரு வலியை ஏற்படுத்தும். அந்த வலியை ஏற்படுத்தணுன்னே நம்ம என்ன செய்கிறோம்? ஓடி போய் பாவத்தை உணர்ந்து பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம். செய்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அதுதான் நம்மளுடைய அறிக்கையில், இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். இதை தான் நம்ம பாவ சங்கீர்த்தனத்தினுடைய ஜபத்தில் சொல்கிறோம். ஆனால் நம்ம சொல்லிவிட்டு திருப்பி அதில் போகிறோம் அப்படின்னா நம்ம நிலை எப்படிப்பட்ட நிலைன்னு நம்ம பார்க்கணும். அப்போ முயற்சி பண்ணணும், அதை செய்ய மாட்டேன், அந்த சூழலை நான் தவிர்ப்பேன். அப்போ ஊனியல்பினுடைய செயல்களை நம்ம எதிர்த்து போராடணுங்கிறது தான் பவுலடியாருடைய ஒரு அழைப்பு. பாருங்கள், 8:3 ரோமையர் 8:3 சொல்கிறாரு, ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம், ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். திருச்சட்டம் என்ன செய்யுதுன்னா, ஊனியல்பில் சிக்குண்டு தவிக்கிற மக்களை இழுத்து பிடிக்கிறதுக்காக தான் திருச்சட்டம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு எல்லாருக்கும் என்ன, ரோட்டில் பறக்கணும்னு ஆசை, பறக்கணும், எல்லோரும் டூ வீலர் எடுத்துட்டால் டுருன்னு திருவுனா அது பறக்கும். இன்றைக்கெல்லாம் ஆண்கள், முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் டூ வீலர் ஓட்டால், இப்போ பெண்களும் ஓட்டுறாங்க, அது எல்லாம் பறக்கிறாங்க, எல்லாம் பறக்க, எல்லாருக்கும் வேகமாக போகணும். எங்கே வேகமாக போகிறாங்க தெரியல, ரொம்ப வேகமாக போனால் கல்றைக்கு தான் போக போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ரொம்ப வேகமாக போனால் கல்றை தான், ஆனால் எல்லோரும் வேகமாக போகிறாங்க. வேகமாக போய் அவங்க எங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க? அங்கே போய் சும்மா உட்காந்து, அப்புறம் நல்லா இருக்கியாப்பா, சும்மா பார்த்துட்டு போகலான்னு, சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு இவ்வளோ பறந்து வந்த நீனு. அப்போ பாருங்கள், ஒரு ரோட்டில் வேகம் போட்டிருக்காங்க, வேகம் எவ்வளோ தான் போகணும்னு. அப்போது அது சட்டம், அந்த சட்டம் என்ன சொல்லுது? நம்மளை தடுத்து நிறுத்துது. எதற்காக? நம்மளுடைய நல்வாழ்க்கைக்காக. ஒரு சிக்னலில் நிற்கிறோம், சிக்னல் 4 சிக்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கிட்டு இருக்கிறவரும் போகணும், இங்கிட்டு இருக்கிறவரும் போகணும், எவனும் முட்டிக்கக்கூடாது, மோதிக்கக்கூடாது. அங்கே ஒரு சட்டம் ஒன்று ஏற்றப்படுகிறது, இந்த லைட்டு போட்டால் தான் நீ போகணும், இந்த லைட்டு போட்டால் போகக்கூடாது. அப்போ இவனுக்கு லைட்டு போடுறாங்க, இவன் போகிறான், அவனுக்கு லைட் போட்டால் அவன் போகிறான், அவனுக்கு லைட் போட்டால் அந்த சைடு இருக்கிறவன் இங்கிட்டு வரான். இப்படி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சிக்னலை ரெகுலேட் பண்ணுறாங்க. அப்போ அடுத்தவன் சிக்னலில் நிற்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிக்னல் போடும்போது நம்ம போகிறோம், அடுத்தவங்க போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சிக்னலில் நிற்கிறோம். இது சட்டம். இது எதுக்காக? ஒரு ஒழுங்குமுறைக்காக, மனித நன்மைக்காக. இந்த சட்டம் நமக்கு இட்ஸ் நாட் ஃபைன், ஆக்சுவலாக இது இரிட்டேஷன். இந்த சட்டத்தை நம்ம மதிக்க தெரியலன்னா அது நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக வரும். சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே போயிட்டோம்னா சிக்னலெல்லாம் எஸ்கேப் பண்ணிடலான்னு வாங்க. அப்போனா என்ன, இந்த சிக்னலை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். சிக்னலில் நிற்க விரும்புறது இல்லை யாருமே. இப்படி இந்த வழியாக போனோம்னா சிக்னல்லாம் இருக்காது, 2 சிக்னல் இதில் இருக்கும், அதில் இருக்காது அப்படின்னு பேசும்போது சொல்லுவாங்க. அப்போனா என்னென்னா, இந்த திருச்சட்டம் என்பது, சட்டம் என்பது நம்மளை கட்டுப்படுத்துது, அது வேண்டாம்.
அப்போ சட்டத்தை கட்டுப்படுத்தாத ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அதை தான் பவுலடியார் சொல்கிறார். அப்போ வாழணும்னு நீ நினச்சின்னா சட்டம் கொடுக்குற வாழ்க்கை முறையிலிருந்து சட்டத்தை கடந்த ஒரு அன்புக்குள்ளே போய் நின்றுக்கோ அப்படிங்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எங்கள் அப்பா அம்மாவை நான் அன்பு செய்யணும். எதுக்கு அன்பு? என்னை எனக்கு அவங்க அன்பை கொடுத்துருக்காங்க, அன்பை என்னை அன்பால் நிரப்புனாங்க, அதுக்காக நான் அன்பு செய்யணும். அதுதான் அந்த திருச்சட்டத்துக்கு உயர்ந்த நிலை. பெற்று போட்டாங்க, என்ன பண்ணுறது, இந்த வயசான காலத்தில் அந்த கிழவியை அந்த கிழவை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு நம்ம தாயின் மீது தந்தையின் மீது வெறுப்போட ஒரு காரியத்தை செய்தின்னா சட்டத்திற்காக நீ செய்கிறது ஆண்டவருடைய ஒரு வேதனையை கொடுக்குற காரியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கே அது வேதனை. கடவுளுக்கு கோயிலுக்கு போகிறோம், 8 மணிக்கு போய் தொலையணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவோம். பாவ சங்கீதனை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும்னு படிச்சிட்டோம், என்ன பண்ணி தொலைக்கிறது? அதனால் போயிட்டு சாமி நான் பாவம் பண்ணிட்டேன், நான் திட்டேன், நான் வந்து பேசக்கூடாது வார்த்தையெல்லாம் பேசிட்டேன், அவ்வளோதான் சாமி. பாருங்கள், ஒரு ஆழ்நிலை தியானம் போகலை. எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஓரமாக சும்மா போய் முழங்கால் போட்டு 2 பாவத்தை சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. இது என்னன்னா, இது சட்டம். அதுதான் அவர் சொல்கிறாரு, அந்த சட்டத்திற்குள்ளே நீ உன்னை கட்டுப்படுத்தி வச்சுருந்தீன்னா கடவுளுடைய இரக்கத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. அதுதான் அவருடைய அந்த முதல் வாசகத்தில் அவர் நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு ஆழமான செய்தி பாருங்களேன். 1 கொரிந்தியர் அதான் சொல்கிறார், ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு ஊனியல்புக்குள்ளே நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு வரப்போகுது சாவு தான். ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். அதனால் ஒரு காரியத்தை செய்கிறியா, ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன் யோசித்து பார்த்துட்டு அது உண்மையான நல்ல காரியம். அன்பு செய், அன்பால் கொடு. சில தாய் தந்தையர்கள் வீட்டில் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு உணவு அளிக்கும் போது சாப்பிடும்போது தான் பிள்ளைகளை திட்டுவாங்க. நல்லா தின்னு, படிக்காத, என்ன பாருங்கள், படிக்கிறது ஒரு காரியம், சாப்பிட்றது அந்த குழந்தையினுடைய உரிமை இல்லையா? அந்த குழந்தை சாப்பிடும்போது இப்படி பேசலாமா? ஒரு தகப்பன் அப்படி பேசலாமா? ஒரு தாய் அப்படி பேசலாமா? பாருங்கள், இழிவுபடுத்துவது குழந்தைகளை, குழந்தைகளுடைய அந்த உடனிருப்பை கொல்லுவது, இதெல்லாம் எதுக்குன்னா சோறு போட்டுருவாங்க. சட்டம், நான் சோறு போடணும், போட்டுட்டேன், செஞ்ச காப்பியை போடணும், போட்டுட்டேன், போட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன். வீட்டுக்காரர் கேட்பார், என்னம்மா காப்பி ஆறி போச்சு? நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே வச்சுட்டேன், நீ பார்த்து குடிச்சிருக்கணும். ஒரு மனைவி சொன்னாங்கன்னா சட்டத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க காப்பி கேட்டாருன்னு. ஆனால் காப்பி குடிங்க வச்சுட்டேன்னு சொல்லலை, நீ பார்த்தா குடி, ஆறி போச்சு, அதை பற்றி எனக்கு தெரியாது, நீ குடித்தா குடி, குடிக்காட்டினா போ. பாருங்கள், இந்த மனநிலை வந்து ஒரு வெறுப்புக்குரிய மனநிலை. ஆண்டவரிடமிருந்து அன்பை பெற முடியாது. அன்பை நீ பெறலைன்னா அங்கே வரப்போகிறது சாபம், பிசாசு வந்து உள்ளே உட்காந்திப்பான். ஆண்டவர் எங்கே போகமாட்டார்னு தெரியுதோ அங்கெல்லாம் போய் பிசாசு உட்காந்திப்பான். அதனால தான் பவுலடியார் சொல்கிறாரு, இந்த உடலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளணும். தட் இஸ் ஆல்வேஸ் ஃபைட் பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி. உடம்புக்கும், உடம்பு வந்து உலகத்தை சார்ந்தது, சோல் வந்து கடவுளை சார்ந்தது. எப்போதுமே இதுக்கு ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணுறோம், அலாம் அடிக்குது, உடம்பு சொல்லும், நான் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் ஸ்னூஸ்னு ஒன்று வச்சுருக்கிறான். இப்போ நம்மளுடைய செல்ஃபோனில் ஸ்னூஸ்னு ஒன்று இருக்குது, அதை அமுக்கிட்டிங்கன்னா 5 நிமிஷம் கழித்து திருப்பி அடிக்கும். 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா 10 நிமிஷம் கழித்து திருப்பி அடிக்கும். அதை ஸ்னூஸ் அமுக்கிட்டு திருப்பி தூங்குறேன், ஸ்னூஸ் அமுக்கிட்டு திருப்பி தூங்குறேன். அதுக்கு நீ பேசாமல் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம். அப்போ பாருங்கள், வி டேக் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்மளை உடம்புக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம இழுத்துட்டு போகிறது, நம்ம எது எது இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறார், ஊனியர்பின் செயல்கள் எல்லாருக்கும் தெரியும்ப்பா, உனக்கும் தெரிஞ்சிருக்கணும், தெரியலன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், பரத்தமை, கட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், செல்ஃபோனு, டிவி, எல்இடி டிவி. அப்போல்லாம் பவுலடியார் எழுதும் போது எல்இடி டிவி, செல்ஃபோனு, வாட்ஸ்அப்லாம் இல்லைங்க. இப்போ எழுதியிருந்தார்னா இதெல்லாம் எழுதியிருப்பார், சேர்த்துருப்பார். இன்றைக்கி யூடியூப்பு எல்லாத்தையும் எழுதியிருப்பார். இதெல்லாம் இருக்குது, நல்லதை பார்க்கணும் நம்ம. அதனால் பாருங்கள், இதெல்லாம் உடம்பு தான் சாதாரணமாக தேடுற காரியம். அதை தாண்டி நீ என்ன செய்யணும், அதுக்கு எதிரடையான புண்ணியங்களாக இருக்கிற ஆவிக்குரிய கனிகள். மலாக்கி 3:8 சொல்லக்கூடிய அந்த 1/10 பற்றி நான் இப்போது சொல்லுவேன். அந்த 1/10 தாங்க காசு, மீதி 9 காரியம் வேறு என்னவோ இருக்குது, அதுதான் ஆவிக்குரிய கனிகள்.
காசை தூக்கி கோயிலுக்கு போட்டுட்டு கடவுளை வந்து திருப்திப்படுத்தி நினைக்கக்கூடாது. அது ஒரு காரியம்தான் பத்தில், மீதி 9 காரியம் என்ன ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னா, கனி, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, அமைதி, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறேன். ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசும்போது 3 ஸ்டேஜில் நம்ம பேசுகிறோம். முதல்ல கனி, அப்புறம் வந்து வரங்கள், அப்புறம் வந்து குடைகள். இந்த கனிகள்லாம் நமக்கு உள்ளக்க ஆல்ரெடி இருக்குங்க, இருக்குது. அந்த கனிகளை நம்ம என்ன செய்யணும்னா, வலுக்கட்டாயமாக கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அன்பு வராதுங்க, ஆட்டோமேட்டிக்காக கனிவு வராது, ஆட்டோமேட்டிக்காகலாம் வராது. அது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஃபோர்ஸ் பண்ணி தான் செய்யணும். இப்போ உங்களுக்கு பூசை வைக்கணும், நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபோர்ஸ் பண்ணுறோம். வி ஆர் ஃபோர்ஸிங் அவர் செல்ஃப். இல்லைன்னா என்ன, எல்லாத்தையும் இழுத்து மூட்டிட்டு நம்மளும் தலைவனையை வச்சுக்கிட்டு டிவியை திறந்துக்கிட்டு நாகினி நந்தினி மோகினி எல்லாரும் நாசமாக போன, நீ எல்லோரும் போகிறோம் நானும் நாசமாக போகிறேன் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாமே. ஆனால் பாருங்கள், கடவுள் போராட அழைக்கிறார். இந்த வாழ்க்கை போராட்டத்திற்குரிய வாழ்க்கை, நாம் போராடணும். அங்கே திடீர்னு ஜபிக்க கூப்பிடுவாங்க, இங்கே தியானத்துக்கு கூப்பிடுவாங்க, அங்கே பிரசங்கத்துக்கு கூப்பிடுவாங்க. நான் வந்து ஐ எம் ஸோ பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடந்தவனை எட்டியாக பார்க்க போகிறான். அப்போ நான் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். அப்போ நான் என்ன செய்யணும், ஃப்ரீயாக இருக்கா ப்ரோக்ராம், நான் ஓடித்தான் ஆகணும். ஆண்டவருக்காக இது செய்யணுன்னா செய்து தான் ஆகணும். அப்போ போராட்டம். அப்போ இந்த உடல் சொல்லுது வேண்டான்னு சொல்லுது, நான் சொல்கிறேன் இல்லை என் ஆண்டவருக்கு இது வேணும். அதை தான் ஆண்டவரும் செய்தார். ராயப்பர் சொல்கிறார், இது வேணாம்ப்பா, வாங்க ஓடிடுவோம், வேணாம், நீங்கள் இப்படிலாம் சாகும், நோ, கெட் பிகைண்ட் மீ சைட்டன், பின்னாடி போ சாத்தான், பின்னாடி போ. ஆண்டவருடைய காரியத்தில் தடையாக இருக்காத, அதை எதிர்த்து தான் நம்ம நிற்கணும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு நிறைய இடத்துல இந்த உதாரணத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த போராட்டங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே விதமாக இருக்காது. ஒவ்வொருத்தர், ஒரு சில பேருக்கு நோயாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வீட்டில் சில ஆசீர்வாதம் இல்லாத நிலைகள், கணவன் மனைவி, ஒரு சில பேருக்கு பிள்ளைகள், ஒரு சில பேருக்கு போராட்டம், ஒரு சில பேருக்கு உறவுக்காரங்க போராட்டம், ஒரு சில பேருக்கு எதுவுமே போராட்டம் இருக்காது, அவங்களே அவங்களுக்கு போராட்டம். எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. எல்லோரும் யாருங்க இருக்கிறா, எல்லோரும் இருக்கிறாங்கங்க, எல்லோரும் எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள், யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்படி திடீர்னு வந்து கேட்டால் என்ன சொல்கிறது, எல்லோரும் எனக்கு எதிராக இருக்காங்க. அவங்க யாரும் எதிராக இல்லை, அவங்களுக்கே அவங்க எதிராக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால தான் ஆண்டவர் வந்து இன்றைக்கி நிறைய காரியத்தை இன்றைக்கி வந்து சொல்கிறாரு. பாருங்கள், 7வது கமாண்ட்மெண்ட்டுக்கு எதிராக இன்றைக்கி உள்ளதை பவுலடியார் சொல்கிறார். அடல்ட்ரி, ஃபார்னிகேஷன், இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள், அந்த தீய நடத்தைகளை குறித்து. அடுத்தது சொல்கிறாரு, சில பாவங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கமாண்ட்மெண்ட், அதாவது முதல் 2 கட்டளைகளுக்கு எதிராக இருக்கிறது. ஐடோலட்ரி, இந்த மந்திர தந்திரம்லாம் செய்கிறது, இந்த மாதிரியான பில்லி சூனியம், கடவுளுக்கு எதிராக சிலை வழிபாடு செய்கிறது, வேறு தெய்வத்தை வணங்குறது. இன்னொரு விதமான இதையும் இதில் சொல்லியிருக்கிறாரு, எகெயின்ஸ்ட் அவர் நெய்பர், நம்மளுடைய அயலாருக்கு எதிரான பாவங்களையும் இதில் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு விதமான பாவம் இருக்குது, சின்ஸ் எகெயின்ஸ்ட் அவர் செல்ஸ், நமக்கு எதிரான பாவம். பாருங்களேன், இந்த பாவத்தினுடைய வகைகளை பாருங்கள், எப்படியெல்லாம் போகுது பாருங்களேன். அப்போ பாருங்கள், நமக்கு எதிரான பாவங்களையும் இந்த இடத்துல குடிவெறி. நான் மட்டும்தானே குடிக்கிறேன், நான் குடிக்கிறதுல யாருக்கு என்ன இது இருக்குது, நான் களியாட்டேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய பாவ காரியங்கள். அதனால தான் இந்த பாவ காரியத்திலேருந்துலாம் எதிர்த்து நம்ம போராட ஆண்டவர் அழைக்கிறார். அதான் அவர் ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். இந்த மீன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு போயிட்டு இருந்துச்சான், அதை பார்த்த கொக்கு ஒன்று கேட்டுச்சான், அறிவுகட்ட மீன்களே திரும்பி ஓடுனா இந்நேரம் ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கலாமே, நீ நீந்தவே வேண்டாம், அப்படியே பிடிச்சிருந்தா போதும் ரெக்கையை, அப்படியே உனக்கு வந்து இந்த சிறகுகளை பிடிச்சா போதும், அது சாட்டு ஓடிக்கிட்டே இருப்பியே நீ அப்படின்னு. அப்போ தான் அந்த மீன்கள் எல்லாம் சொன்னிச்சான், உயிருள்ள மீன்கள் நாங்கள் எதிர்த்து நின்று போராட வச்சிருக்கிறோம், நாங்கள் எதிர்நீச்சல் போட கற்றுருக்கிறோம் அப்படின்னுச்சான். நாங்கள் ஓடிட்டு ஓடுற ஓடையில் செத்து போன மீன்கள் தான் ஓடும், உயிரோட மீன்கள் அப்படி ஓடுறதில்லை. உயிரோடு இருக்கிற மீன்கள் எதிர்நீச்சல் போடும், தண்ணீர் வருகிற அந்த ஓடைக்கு எதிராக அதுங்க பாயும், அதுதான் அதுங்களுடைய இயல்பு. ஒரு பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு க்ரீச்சர்ஸ், அதெல்லாம் படைப்புகள், ஒரு மீன், அதுகளுக்கே கடவுள் அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சிருக்கிறாருன்னா கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை வச்சுருப்பார். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் மனம் தோய்ந்து போயிடாதீங்க, மீண்டும் எழும்புங்க, நன்மைத்தனத்தின் கருவியாக மாறுங்க. நீங்கள் நிறைய செய்துட்டுருக்கிறீங்க, பி அவேர் ஆஃப் வாட் யூ டூ, நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத உணர்ந்து செய்யுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தீமை வருதா எதிர்த்து நில், அவ்வளோதான், தீமை வருதா எதிர்த்து நில். எதோடு எதிர்த்து நிற்கணும், ஆண்டவருடைய பட்டயத்தை அணிஞ்சுக்கோ, ஆண்டவருடைய அணிகலன்களை அணிஞ்சிக்கிட்டு எதிர்த்து நில். ஆண்டவருடைய அணிகலன்னா என்ன, அதுதான் ஜபம். கையில் ஜபமால எடு, மாதா துணைக்கு ஒரு ஓடி வருவாங்க,
புனிதர்களை பிரார்த்தனை நம்ம சொல்கிறோமே, எதுக்கு அவங்களெலாம் நமக்கு சப்போர்ட்டிவாக ப்ரேயருக்கு வருவாங்க, நம்மளுடைய பலவீனத்தில் அவங்களெலாம் துணையாக இருப்பாங்க. அப்போது கடவுள் என்ன செய்வார், நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் நம்மளை போராடுறது அந்த போராட்ட தளத்தில் நம்ம நின்று ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக உன்னை போராட்ட தளத்துலேருந்து தூக்கி கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு போராட்டம் போனோன்னு இப்படி கொண்டு வந்து வைக்க மாட்டார், அதை ஒரு நாளும் செய்ய மாட்டார் கடவுள். துன்பத்தின் பாதையில் நீ கடந்து செல்ல உனக்கு பலன் தருவேன் என்று தான் சொல்கிறார். கடல் மீது நீ கடந்து செல்ல, நடந்து செல்வதற்கு தீயின் நடுவே நீ நடந்து செல்வதற்கு உனக்கு நான் பலன் தருவேன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது. அந்த வார்த்தையை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோடு இந்த போராட்டத்தில் நம்ம கடந்து செல்வோம். மற்றவங்களாம் இப்படி போகிறதில்லையேன்னு நீ மற்றவங்கள பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து நமக்கு விடை சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அவர்கள் இப்படி செய்கிறாங்க, இவர்கள் இப்படி செய்கிறாங்கன்னு நீ அவர்கள் பின்னாடி ஓடினீங்கன்னா நீ கண்டிப்பாக உங்களுடைய ஏதோ ஒன்றை இழந்து போக நேரிடும். ஆகவேத்தான் இந்த நாளில் போராட்டம் ஆண்டவருடையதாக இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரோடு நிற்கிற போது ஆண்டவர் உன் போராட்டத்தை கையில் எடுத்து அவர் போராடுவார். நம்ம சும்மா நின்னா போதும், ஆண்டவரோட அவர் நமக்காக போரிடுவார். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவரை பற்றியிரு, ஆண்டவரை சார்ந்திரு, ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டிரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய காரியத்தை உணர்ந்து இந்த தீமைகளை எதிர்கொண்டு ஆண்டவரை உரிமையாக்கி அவர் கொடுக்குற அபிஷேகமான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நமக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமேன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக, நீரைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நீனைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, என் நிறைய பாடும் இனிய பாடும் இறைவா சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் மாவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் என்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானத்துதர் அணிகளோடு இணைந்து உமை புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமணம் என்று மக்கு ஊழிய முறைய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இதோ முது திருமுன் கூடியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முத இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுள் என்கிற நிலையை சட்டத்தின்படியாக பிடித்து கொண்டிருக்காமல் சட்டத்தை கடந்து நம்மீது கொண்ட அன்பினால் தம்மை நிறைவுள்ளவராக வெளிப்படுத்தினவர். நம்மையும் அப்படியாக சட்டத்தை கடந்த அன்புக்குள் கடந்து செல்ல ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான வேளையில் திருச்சட்டத்தை கடந்த ஒரு அன்பினால் நாம் ஆளப்பட வேண்டுமென்று ஒரு ஆசை நம் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். நாம் கடந்த நிலைக்கு போகிற போது அந்த அன்பினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற போது அயலாருக்கு அன்பை வெளிப்படுத்துகிற போது கடவுள் நிறைவை நோக்கி நம்மை அழைத்து செல்ல முடியும். அந்த நிறைவுக்கான பாதையிலே ஆண்டவருடைய பலன் கேட்டு இந்த பாடல் வழியாக நாம் மன்றாடி ஜெபிப்போம். என்னை சுமப்பதரார் இறைவா, உன் சிறகுகள் உரிவதில்லை. அள்ளி அணைப்பதரார் இறைவா, உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் எண்ணல் இடித்திட்ட போதும் வாரம் கிடைவதில்லை. ஆயிரம் எண்ணல் இடித்திட்ட ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நம்மை மூடுமடியாய் செபிக்கும். வல்லமையான ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த இரக்கம் நம்மை உண்மையை நோக்கி ஆவிக்குரிய இயல்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த இறைவன் கருணையோடு நம்மை தொடும்படியாக மன்றாடும். சுமை
சுமையில்லை மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மலைத்துளி சுமையில்லை மலைத்துளி சுமையில்லை என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை ஆண்டவரே, உம்முடைய திருச்சட்டத்தை நிறைவாக்க நாங்கள் அதிகமாக ஓடுகிற போது நாங்கள் எந்த விதத்திலும் குறைவுபடுவதில்லை. ஆண்டவரே, எங்களை நிறைவாக்குகிறீர். உம்முடைய அன்பினால் நாங்கள் உந்தப்பட்டு செயல்படுகிற போதெல்லாம் நீர்முடைய ஆற்றலால் எங்களை பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, பரிசுத்த இரக்கமே எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆண்டவரே, உம்முடைய திருமுக ஒளியாய் நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமேங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விலங்குகளைப் போல உடல் ரீதியாக அல்லது உலக ரீதியாக நாங்கள் கட்டுப்பட்டவர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு சட்டத்திற்குள் அடைக்கப்பட்டவர்களாகவோ அல்ல, மாறாக அதை கடந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குள் எழுந்து பிரகாசிக்க தேவரீர் எங்களை நீர் உருமாற்றி தந்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் அந்த உருமாற்றத்தை உறுதி செய்வதாயிருக்கிறது. பல வேளைகளில் நாங்கள் எங்களையே உலகத்திற்குள் கட்டி வைத்து கொண்டு, ஆண்டவரே, ஏதோ சட்டத்திற்குரியவற்றை மட்டும் செய்தால் போதும் என்று நினைவு கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே தாங்கி அப்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, செய்கின்ற ஒவ்வொன்றையும் நாங்கள் உணர்ந்து உம்முடைய அன்பின்பால் ஈர்க்கப்பட்டவர்களாக, உம்முடைய மகிமைக்காக உழைக்கிறவர்களாக, ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் ஒளியாக உப்பாக விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் தருவீராக. எங்களுடைய ஞானம் குறைவுபட்டு கிடக்கிற போது தேவரீர் உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்புவீராக. ஆவிக்குரிய அபிஷேகத்தினுடைய அந்த ஞானம், உண்மையை நோக்கி வழிநடத்தும் ஞானம், நிறைவை நோக்கி எங்களை கூட்டி செல்கிற அந்த பரிசுத்த ஞானம், ஆவியின் வல்லமையாய் எங்களுக்குள் தங்குவதாக. எங்கள் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் நிரப்புவதாக, வழிநடத்துகிற பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்முடைய தெய்வீக ஆற்றல் ஒன்றே எங்களை நிறைவாக்கும் என்று நம்பியிருக்கிற நாங்கள் இந்த வேளையிலே அந்த நிறைவை நோக்கிய பயணத்திற்கான
பெலத்தை உம்மிடத்தில் கேட்டு மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போலனே எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய இயல்பை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுரந்திடும் தேன் சுனையே நாவிதின் குளமலரே. இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். இறைவனை முதலில் உன்னை தெரிந்தார், கரை சிறிதில் காத்திருந்தார். மறையவர் புகழும் மகன் தூயாவின் பெயராலே. ஆமீன்.